பொம்மை இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராக் கைஷ்யப் பாரதி ராஜா திவ்ய பாரதி அபிராமி முனிஷ்காந்த் மம்தா தாஸ் உள்ளிட்ட பலரது நடிப்பில் இருக்கிற படம் தான் மகாராஜா திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து தற்பொழுது உலகெங்கிலும் இருக்கிற திரையங்களில் இருக்கு இந்த திரைப்படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படங்கிறது குறிப்பிடத்தக்கது விஜய் சேதுபதி வந்து வில்லனாக நடிக்கும் படங்கள் வந்து சூப்பராகவும் ஈரோவாக நடிக்கும் படங்கள் வந்து ஓடாமல் போகும் நிலையும் தற்பொழுது உருவாகியிருக்கு அதனால தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு கலந்த கதாபாத்திரத்தில் தேடி நடித்திருக்காருன்னையும் வந்து சொல்லலாம் இந்த கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெறித்தனம் காட்டி நடித்திருக்காரு படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா என்னும் பெயரில் வந்து சவர தொழில் செய்துட்டு வர்றாரு விஜய் சேதுபதி தனது வீட்டில் இருந்த லக்ஷ்மி வந்து காணாமல் போய்விட்டதுன்னு போலீஸ் அதிகாரியான நட்டி நடராஜிடம் வந்து புகார் கொடுக்குறாரு கடைசியில் அவர் சொல்லும் லக்ஷ்மி வந்து அவர் வீட்டில் அவர் குழந்தை விபத்திலிருந்து காப்பாற்றிய குப்பை தொட்டி தான் என்பதை போலீஸார்கள் தெரிய வர கடுப்பாகி அவரை அடித்து முட்றாங்க ஆனால் அதை கண்டுபிடித்து கொடுத்தா ஒரு பெரிய அமௌண்ட் லஞ்சமாக தரேன் அப்படின்னு விஜய் சேதுபதி போலீஸாரிடம் டீல் பேசுகிறாங்க அந்த குப்பைத்தொட்டுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம் விஜய் சேதுபதிக்கும் அனுராக் என்ன பிரச்சனை அப்படின்ற ஏகப்பட்ட டுஸ்டோட மகாராஜா படம் வந்து விறுவிறுப்பாக வந்து செல்கிறது நடிப்பில் ஒவ்வொரு நடிகர்களையும் வந்து போட்டி போட்டு நடித்தாலும் விஜய் சேதுபதி அனைவரையும் தனது நடிப்பில் தூக்கி சாப்பிட்டேட்றாரு இரண்டாம் பாதியில் வரும் சில காட்சிகள் வந்து ரசிகர்களோட கண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதும் முட்றாங்க நிச்சயம் இந்த படத்துக்கு விருது கிடைக்கும்னே வந்து எதிர்பார்க்கப்படுது முதல் பாதி வந்து நகைச்சுவாக டல்லாக சென்றாலும் ரெண்டாம் பாதி வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை ரெண்டாம் பாதியில் வந்து விறுவிறுப்பாகவும் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து பரபரப்பையும் காண்பிச்சிருக்காரு இயக்குனர் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்க அளவுக்கு இயக்குனர் கதையை நகர்த்தி சென்றிருக்கார் வாழ்க்கையில் தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து தான் இயக்குனர் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக கொடுத்தும் இருக்கார் மேலும் இயக்குனர் தான் சொல்ல நினைத்ததை சிறப்பாகவும் கச்சிதமாகவும் திரையில காண்பிச்சும் இருக்கார் சிறு துரும்பம் பல்குத்த உதவும்ன்றத அற்புதமாக காண்பிச்சிருக்காரு படத்தோட இயக்குனர் ஈரோவாக நடித்து சமீப காலமாக விஜய் சேதுபதி படங்கள் வெளிவந்த நிலையில் எந்த படமுமே வந்து சரியாக ஓடவில்லை இந்த நிலையில் இந்த படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு கை கொடுக்கும்னே வந்து அனைவரும் எதிர்பார்ப்பும் இருக்குது அதற்கு கேட்டப்போல வந்து படத்தோட விமர்சனங்களுமே வந்து நல்ல விமர்சனங்களை பெற்றுட்டோம் வர்றது தற்போது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஐம்பதாவது திரைப்படம் அப்படின்றதுனால அவருக்கு சிறப்பாக அமையும்னே வந்து கூறப்படுது குறிப்பாக சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து அனல் பறக்கவும் இருக்கு இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படக்குழுவுமே வந்து சிறப்பாக பணியாற்றிருக்காங்க ஏழு ஆண்டுக்கு பிறகு இயக்குனர் நித்திலன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும்னே வந்து சொல்லப்படுது நிறைய பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதியோட நடிப்பு அருமையாக இருக்கு நடிகர்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கு கொடுத்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க பின்னணி இசை ஒளிப்பதிவு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு கதைக்களம் இயக்குனர் அதை கொண்டு செல்லும் விதமும் வந்து நன்றாக இருக்குது இரண்டாம் பாதை வந்து விறுவிறுப்பாக சொல்வது குறையை பொறுத்தவரைக்கும் குறையனும் வந்து எதுவுமே வந்து சொல்கிறதுக்கும் இல்லை முதல் பாதை வந்து டல்லாகவும் காமெடியாகவும் டல்லாகுமே போதே தவிர மற்றபடி வேறு எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாததும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் மகாராஜா திரைப்படம் வந்து விமர்சனங்கள் நல்ல வகையில் பெற்றுட்டு வரதுனாலும் மக்களுடைய நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வர்றதாலும் கண்டிப்பாக மகாராஜா திரைப்படம் விஜய சேதுபதிக்கு ஒரு மறக்க முடியாத திரைப்படமாக அமையும் வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் இது தமிழ் சினிமா தொடர்பான சுவாரசியமான தகவல்களுக்காரன்னு தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும் நன்றி வணக்கம்